நாம விவாதிக்கிறோம், ஆனால் நாம் வந்து ஒரு கப்பம் வசூலிப்பது போல அடித்து மட்டுமே பிடுங்குகிற ஒரு மத்திய அரசாங்கம் தனக்கு இருக்கக்கூடிய துயரங்களை சொல்லி அழுவதற்கு கூட பயப்படுகிற மாநில அரசாங்கம் இப்படி அள பயப்படுவதன் என்கிற அந்த தன்னுடைய பலவீனத்திலிருந்து யாருடைய கருத்துக்களையும் நான் கேட்கப் போவதில்லை என்று தானடித்த மூப்பாக மாநில அரசாங்கம் செயல்படுகிறது. அதனுடைய விளைவுகளை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் உங்ககிட்ட அதுக்கு முன்னால் சொல்றதுக்கு முன்னால் ஒன்றை சொல்ல வேண்டும். மத்திய அரசாங்கம் இந்த காலத்தில் ஒரு இவ்வளவு பெரிய நோய் தொற்று மிக கடுமையான பிரச்சனை வந்திருக்கிற போது கூட தன்னுடைய கஜானாவை திறக்கவில்லை. மாறாக மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் முழுவதையும் வாரி சுருட்டி கொள்கிறது. நீங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டில் கூட வந்து மாநில அரசுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற ஐஏஎஸ் ஐபிஎஸ் மத்திய பொதுத்துறை நிறுவன ஊழியர்களிடம் பிடிக்கிற நிதி முழுவதும் பிஎம் கேருக்கு போகும். ஆனால் இங்கிருந்து நீங்கள் பீகாருக்கு அனுப்புகிற அல்லது ஆந்திராவுக்கு அனுப்புகிற தொழிலாளிகளுக்கான கட்டணத்தை கூட இந்த அரசாங்கம் தான் கட்டணமே தவிர மத்திய அரசாங்கத்தினுடைய பிஎம் கேர் வந்து அதுக்காக திறக்காது. வெளிநாட்டில் இருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடிய நம்முடைய இந்தியர்களுக்கான கட்டணத்தை கூட மத்திய அரசாங்கம் கட்டாது. இன்னைக்கு கோயம்பேடம் மூடுறன்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், உண்மையிலேயே இந்த மாநகராட்சி கமிஷனர் தூத்துக்குடியில் கலெக்டராக இருந்தார், சப் கலெக்டராக இருந்தார், திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தூத்துக்குடியில் சப் கலெக்டராக இருந்தார், ரெண்டு பேரும் அவங்க அந்த காலத்திலெல்லாம் ரொம்ப திறமையான அதிகாரிகள். எனக்கு நான் இன்னைக்கும் சொல்ல முடியும், இந்த கமிஷனர் வந்து சில்லாங்குளம்னு ஒரு பஞ்சாயத்தில் 4150 ஏக்கர் நிலம் அந்த விவசாயிகளிடம் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லணும்னா இந்த கமிஷனரோட பொறுப்பு. 1996 தென் மாவட்டங்களில் கலவரம் நடந்தபோது மிக திறமையாக போலீஸை விட திறமையாக சமாளித்தவர் என்கிற பெயர் வந்து திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உண்டு. அப்போது இருந்த ஐஜி சேகரும் அவருமாக மிக பிரமாதமான வேலைகளை செய்தார்கள். ஆனால் இவங்கெல்லாம் இருக்காங்க. நீங்கள் இந்த சென்னை மாநகராட்சிக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்த பணி இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எங்கேயாவது வேலை பார்க்குதா? கண்டெய்ன்மெண்ட் சோனுன்னு சொல்கிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் இருக்கார், ஒரு மாநகராட்சி ஊழியர் இருக்கார், இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பொருட்களை கொண்டு போய் கொடுக்குறாங்களா? தடுப்பதற்கான எந்த ஏற்பாடுகளையும் இந்த அரசாங்கத்திட்ட இல்லை. நான் என்ன சொல்கிறேன், உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் இல்லை. நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கெங்கே இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு உள்ளூர் அளவில் கிராம அதாவது விஏஓ பஞ்சாயத்து தலைவர் அங்கே இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் என்றெல்லாம் இணைத்து உருவாக்கியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க கேரளா அதைத்தானே சொல்லுது, ரெண்டு நாளாக ஜீரோவாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்தார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்பதே எதுவும் தெரியாத பலவீனத்திலிருந்து வருவது. தமிழக அரசாங்கம் இன்னைக்கு மிகப்பெரிய எதுவுமே தெரியாத நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இப்போவாவது உடனடியாக ஒரு ஒரு பூத்துவாரியாக எல்லா தன்னார்வலர்களையும் இணைத்து கொண்டு பொருட்களை வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறது, உரிய முறையில் டெஸ்டிங்க்கு ஆள் இல்லைன்னா அவங்கள கொண்டு வந்து சேர்க்கறது, நீங்க இவங்களோட சேர்ந்து அரசு ஊழியர்கள் தலைமையில் ஏற்பாட்டை செய்ய முடியும். இதெல்லாம் செய்ய மறுப்பதற்கான இல்ல விரைவுபடுத்தணும்னு மட்டும் சொல்ல, தயவு செஞ்சு ஒரே ஒரு 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 ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் கொடுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மூளையும் எவ்வளவு பிரமாதமான மூளையாக இருந்தாலும் முற்றிலும் யோசிக்க முடியாதுங்க. நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய இஷ்யூ அந்த ஊர்ல இருக்கவருனால அட்ரஸ் பண்ண முடியும். அதை செய்யறது கூட இந்த அரசாங்கம் தயாரா இல்லை. இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா நாங்க வந்து மதுக்கடையை திறப்போம்னு சொன்னீங்கன்னா நான் உண்மையிலே தமிழக அரசினுடைய நோக்கத்தை சந்தேகப்படுகிறேன். ஒருவேளை இந்த குடியை மறந்துட்டாங்கன்னா திரும்ப ஓபன் பண்ண முடியாதோ என்கிற நோக்கத்திலிருந்து அரசாங்கம் செயல்படுவதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். தமிழக அரசு தரப்பில் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க, நீங்க அண்டை மாநிலங்களில் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் திறக்கப்பட்டு விட்டது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுப்பிரியர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு செல்லும் நிலை உருவாகி இருக்கிறது, எனவே இங்க திறக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க திரு கனகராஜ். அதையும் நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். நான் மற்ற விருந்தினருடைய தொடக்க சுட்டு பாரியும் கருத்தை கேட்டு சீல் பண்ணுங்க, பார்டரை சீல் பண்ணுங்க. ஏன் கேரளாவில் இருக்க உதாரணம் எடுக்க மாட்டீங்க? கடையை திறக்கிற மட்டும் எடுப்பீங்களா? டெஸ்டிங்க்கு கேரளா உதாரணம் உங்களுக்கு பொருந்தாது. 20,000 கோடிக்கு இந்த திட்டங்களை அறிவிச்சா அதுவும் உங்களுக்கு பொருந்தாது. கள்ளுக்கடையை திறந்துட்டா மட்டும் உங்களுக்கு உடனடியாக அந்த ஞானோதயம் வந்துருமா? திரு கனகராஜ்,
இதில் வந்து வரி வருவாயை பெருக்குவதற்காக, ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் நிவாரண உதவி அதிகப்படுத்த சொல்கிறீங்க, மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதியும் இன்னும் பல இடங்களில் பெண்டிங்கில் இருக்குது, நிலுவையில் இருக்குது. அப்போ மாநில அரசு இந்த கொரோனா எதிர்ப்பு போரில் மேலும் தீவிரம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசுக்கு என்று இருக்கக்கூடிய வருவாய் சார்ந்த இடங்களை பயன்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போ பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியதும் அதுதான் ஒரு காரணம் அப்படின்னு கோகுலேந்திரா சொன்னாங்க. டாஸ்மாக் திறப்பும் கூட அது அந்த பார்வையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் கூட ஒரு காரணியாக இருக்கக்கூடும். ஸோ ஒரு தவிர்க்க முடியாத இடத்திற்கு வருவாயை பெருக்கக்கூடிய இடத்திற்கு மாநில அரசு உந்தி தள்ளப்பட்டிருக்கிறதா? மாநில அரசுக்கு வருவாய் இல்லாத நிலைமை இருக்கிறது என்பது ஒரு உண்மை. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, 2017-2018 ஆண்டு ஐஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய 4,000 கோடி ரூபா வரல. மத்திய அரசாங்கத்தை, அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அழுவதற்கு பயன்படுகிற அரசா பயப்படுகிற அரசாக மாநில அரசாங்கம் இருக்கு. அதை என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்லை நீங்கள் ரெவன்யூ டெபிசிட்டில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது இந்த காலத்தில் இவங்க பேசியிருக்காங்களா? ஜிஎஸ்டிபியில் 3% தாண்டி நீங்கள் வந்து கடன் வாங்கணும்னு கேட்டிருக்கமே, அதை எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? அது இல்லையே. நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸி டார்கெட்டாக இருக்க, ஏற்கனவே கஷ்டப்படுகிற மக்களிடம் இது ஈஸி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு மோசமான, அவங்க கூட சொன்னாங்க மனச்சாட்சியே இல்லாமல் இப்படி பேசலாமான்னு. நான் சொல்ல விரும்புகிற உங்களுக்கு, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இல்லைன்னா டாக்டர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னமா இல்லையா? பயிற்சி மருத்துவர்கள் இன்னேற்று படிச்சுட்டு வந்தவங்கள இன்னைக்கு கொண்டு போய் விட்டு எல்லாம் தொற்றில் விட்டுருக்கீங்களா இல்லையா? மருத்துவர்கள் சில பேர் இறந்துருக்காங்களா இல்லையா? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் கொடுக்காமல் இருந்தது ஒரு மிகப்பெரிய துரோகம் இல்லையா? எனக்கு கடுமையான கோபம் வருகிறது. ஒரு 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 குடும்பத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டால், ஒரு டாக்டர் பாதிக்கப்பட்டால் எவ்வளவு இது? ஒரு கட்டத்தில் முதல் நீங்கள் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரை கொரோனா சிகிச்சையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் கூட அன்னையிலிருந்து தான் தனியாக ரூமில் தங்கலான்னு நீங்கள் சொன்னீங்க. அதுவரை வீட்டுக்கு அனுப்புனீங்களா இல்லையா? இது நியாயமா? இதை யாருமே சொல்லையா? இந்த அரசாங்கத்திடம் சொன்னோம்ல, கேட்கலையில. இன்னைக்கு பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவர்களும் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அதுதானே காரணம். நண்பர் ஸ்ரீராம் சேசாத்ரி சொன்னார் 85-15, அது வந்து திரு சுப்பிரமணிய சாமி அவர் நல்லா கேட்டார். எப்படி 1 கோடி ரூபா கொடுக்குறாங்களே, அந்த 1 கோடி ரூபா 85% 15%? கேட்டார். அப்படித்தான் அவர் பேச முடியும். நீங்கள் அந்த மாதிரி வர்றவங்களை விமர்சகர்னு பொதுவாக வைக்காதீங்க. யார் மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யாதான், ஆனால் ஒரு அரசியல் கட்சி மாநிலத்தில் 1 கோடி ரூபா கொடுங்கன்னு கொடுக்குமா? அதை வந்து பிரித்து பிரித்து பார்ப்பாங்களா? 85%, 15%? மத்திய அரசு கொடுக்காத பேச மாட்டாராம். அது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, முழுவதும் போதாது. ஆனால் ஒரு 100 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டால் 176,000 கோடியை கொடுத்தா அது யாருக்கு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கன்னு கூட தெரியாது. அதுக்கு ஒரு பாராட்டை நீங்கள் தெரிவிப்பீங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், உயிர் நீங்கள் இந்த நன்றியும் சொல்லணும், ஆனா அதோட என்ன செய்யணும்னா, துப்புரவு தொழிலாளிகளுக்கு காகுல்ஸ் கொடுக்கணும், மாஸ்க் கொடுக்கணும், கிளவுஸ் கொடுக்கணும். அதை விட முக்கியமா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதை கொடுத்துருக்கீங்களா? அத்தனையும் இல்லை. இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் மிஸ்டர் செந்தில். அதாவது நீங்க அவங்கள ஃபுல்லா கான்ட்ராக்ட்னு வச்சிருக்கீங்க. ஏற்றிட்டு போகிறது பஸ்ஸில் மொத்தமாக ஏற்றிட்டு போகிறீங்க. தனித்தனியாக கூட கொடுக்க மாட்டேன்றீங்க. அவங்கெல்லாம் இறந்தால் 50 லட்சம் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. இருக்கும்போது எந்த பைசாவும் கொடுக்க மாட்டேன்றீங்க. இறந்த பிறகு கொடுப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கும்போது அவனுக்கான அந்த சம்பளத்தை கூட கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. நான் என்ன சொல், இவர் நண்பர் அதாவது தாராவி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அதைத்தான் சொன்னேன். ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் எல்லாம் அவர் பாராட்டினார். நான் அதைத்தான் சொன்னேன். ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ், அதே போல் பிரகாஷ் ஐஏஎஸ், இவங்கெல்லாம் திறமசாலிகள். ஆனால் இந்த தாராவி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேபி பார்க்கில் பாருங்கள், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்தியாவிலேயே சில மாநிலங்கள் அதை கவர்மெண்ட்டு டேக் ஓவர் பண்ணியிருக்கா இல்லையா? நீங்கள் கேபி பார்க்கில் அதே மக்கள் தாராவி மாதிரி உட்கார்ந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதை நாங்க கையகப்படுத்தணும்னு சொல்றீங்க. அடுத்து இதை எந்த கேட்டகரியில கொடுத்து அடுத்த சுற்றுல மீது இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நம்ம இடமளிக்கலாம். இதுவரை மத்திய அரசாங்கம் 1 ரூபாயாவது கொடுத்துருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு பயனாளியை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு பயனாளி மத்திய அரசாங்கம் கொடுத்த பணத்தை வாங்கியிருக்காங்கன்னு ஒரு பயனாளியை நீங்கள் சொல்லுங்கள்.